Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். As usual சாங்கும் பாடி இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா கடுகு கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன் அது சின்னதா கட் பண்ணி போட்டுர்க்கேன் இப்ப இதல கொஞ்சமா salt சேர்த்து அது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் உப்பு சேத்தோம்னா சீக்கிரமா வதங்கிடும் அதனால நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பதிலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறேன் கொஞ்சமா மல்லி தூள் சேர்த்துக்கறேன் அரை ஸ்பூன் pepper பொடி சேர்த்துக்கறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் சேர்த்துக்கறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வெந்ததுக்கு அப்புறமா சின்ன சைஸ் ஆயிடும் இப்போ மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மஷ்ரூம் நல்லா வெந்துட்டு இருக்கு மஷ்ரூம்ல இருக்க தண்ணியே இதுக்கு போதும் நல்லா ட்ரையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் இத நம்ம வேக விடலாம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்போ பாருங்க இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு ட்ரையா வெந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இத நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நான் கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு சாங் கேட்கலாம் போதவில்லையே உன்னை போல ஏதும் போதையில்லையே
நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சாங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.